Good afternoon, students. In this video, we are going to see the topic of planning in the subject of business management. So, in the video, planning abindra the topic pathi adhukku related ana side headings ellathiyum enna panna porna indha video la nama paaka porom. So, before that, what is mean by planning? So, planning na enna? Planning na namakku theriyum thittamidal. ஓகே ஸோ இப்போ பிளானிங் என்ன சொல்கிறாங்கன்னா பிளானிங் இஸ் டிசைடிங் இன் அட்வான்ஸ் வாட் டு டூ ஹவு டு டூ இட் அண்ட் ஹூ இஸ் டு டூ இட் ஸோ பிளானிங்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டிசைடிங் இன் அட்வான்ஸ் முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறோம் எதை பற்றி முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா வாட் டு டூ என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் ஹவு டு டூ அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் தென் ஹூ இஸ் டு டூ இட் அது யாரை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஒரு ஒர்க் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முடிவு பண்ணிடுறோம் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் எந்த மெத்தடில் பண்ண போகிறோம் இம்பார்ட்டன் அதுலேயும் யாரை வச்சு இந்த ஒர்க் பண்ண போகிறோம் இது வரைக்கும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா டிசைட் பண்ணிடுறோம் எப்போ அப்படின்னாக்கா இன் அட்வான்ஸ் முன்னாடியே அந்த ஒர்க்கை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா அந்த ஒர்க்கை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் பிளானிங் திட்டமிடுதல் ஸோ திட்டமிடுதல் அப்படின்னாக்கா முன்கூட்டியே என்ன பண்ணப்படுது அப்படின்னாக்கா முடிவு செய்யப்படுகிறது எதை முடிவு செய்ய பண்ணப்படுது அப்படின்னாக்கா என்ன வேலை செய்ய பண்ண போடுது அந்த வேலையை எப்படி செய்ய போகிறோம் அந்த வேலையை யாரை வச்சு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பிளானிங் ஓகே இப்போ பிளான் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் என்ன நமக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ அதில் நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் ஆன் அப்ஜெக்டிவ் இப்போ முன்னாடியே பிளான் பண்ணிடுறோம் என்ன ஒர்க் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிடுறோம் அப்போனா நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் சரிங்களா வேலை அப்படிங்கிறது ஓகே அதில் என்ன வேலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அது நம்மளோட அப்ஜெக்டிவ் இப்போ அந்த அப்ஜெக்டிவை நம்ம ஃப்ரேம் பண்ணிடுறோம் இந்த வேலையை தான் பண்ண போகிறோம் இதை இவங்க தான் செய்ய போகிறாங்க இவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம இதை முடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே அதை என்ன பண்ணிடுறோம் டிசைட் பண்ணிடுறோம் அப்போ டிசைட் பண்ணதுனால அந்த ஒர்க்கை மட்டுமே நம்ம என்ன செய்கிறோம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஸோ வேறு எதையும் என்ன பண்ண தேவையில்லை நம்ம போய் ஆராய தேவையில்லை அப்போ என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிட்டதுனால அதை மட்டுமே நம்ம என்ன செய்யலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா டைம் நமக்கு மிச்சமாகவும் கன்ஃபியூஷன் வராது சீக்கிரம் அந்த ஒர்க் என்ன பண்ணலாம் நம்ம முடிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா அட்டென்ஷன் ஆன் அப்ஜெக்டிவ் நம்மளோட அப்ஜெக்டிவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போ அப்படின்னா நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐ திங்க் பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இப்போ நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டதுனால நம்மளோட ரிசோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ ரிசோர்ஸஸ் அப்படின்னாக்கா மேன் பவராக இருந்தாலும் சரி இல்லை மெட்டீரியலாக இருந்தாலும் சரி இல்லை மிஷினரியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம தீர்மானம் பண்ணிட்டதுனால முன்னாடியே நம்ம அட்வான்ஸாக நம்ம வந்து பிளான் பண்ணிட்டதுனால வேஸ்டேஜ் எதுவுமே என்ன செய்யாது அது ஆகாது பணமும் நமக்கு விரையாகாது இல்லை நேரமும் நமக்கு விரையாகாது நம்மளுடைய ரிசோர்ஸஸ் வளங்களையும் நம்ம என்ன செய்யலாம் சரியாக பெட்டராக யூஸ் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் இல்லாமல் நம்ம நம்மளுடைய மெட்டீரியலை யூஸ் பண்ணும்போது ஒரு 1000 யூனிட் நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது அப்படின்னாக்கா நம்ம பிளான் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நம்மளால் ஒரு 1200 யூனிட்ஸ் என்ன பண்ண முடியும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்போ இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம் இது எதனால் வருது அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் என்ன ஆகப்படுதுன்னா வேஸ்டேஜ் ஆகாமல் என்ன பண்ணுறது நம்ம அதை கரெக்டாக பெட்டராக யூஸ் பண்ண முடியும் அது எப்போ நடக்கும்னா பிளானிங் இருந்தால் தான் நடக்கும் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மினிமைசிங் அன்சர்டனிட்டிஸ் அன்சர்டனிட்டி அப்படின்னாக்கா நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது திடீர்னு ஏற்படுற ஒரு விஷயங்கள் ஸோ பிளான் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு ஏற்படுற
ஒரு இழப்பாகட்டும் இல்லை ஒரு செலவுகளாகட்டும் அதை நம்ம எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுறோன்னா முன்னாடி ஒரு பிளான் பண்ணி வைக்கிறோம். இப்போ அந்த நேரத்தில் நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல் அந்த வேலையை நம்ம ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பிளானிங். ஸோ பிளான் பண்ணுறதுனால அன்சர்டனிட்டிஸ் என்ன பண்ண முடியாதுன்னா அவாய்ட் பண்ண முடியாது, பட் ஆனால் நம்ம ரிடக்ஷன் பண்ண முடியும், குறைக்க முடியும், அதுதான் அதில் மினிமைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இப்போ ஒரு 1 lakh வரைக்கும் நமக்கு வந்து லாஸ் வருது அப்படின்னாக்கா அதை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு 50 to 60,000 என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். அப்போனா அன்சர்டனிட்டி என்ன பண்ண முடியாதுன்னா அவாய்ட் பண்ண முடியாது, எதிர்பாராமல் நடக்கிற சூழ்நிலைகள் நடக்க தான் செய்யும், அதை நம்ம தவிர்க்க முடியாது, எலிவேட் பண்ண முடியாது, பட் என்ன பண்ணலாம்னு சொன்னாக்கா அதை குறைக்க முடியும். அதனால் ஏற்படுகிற அந்த நஷ்டங்கள்லேருந்து நம்மளை என்ன பண்ண முடியும், குறைந்தபட்சம் நம்மளை பாதுகாக்க முடியும். அதுக்கு எது நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னாக்கா இந்த பிளானிங். ஸோ முன்னாடியே நம்ம பிளான் பண்ணதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா நஷ்டங்களை நம்ம குறைக்க முடியும், அதுக்கு பிளானிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்கானமி இன் ஆப்ரேஷன். ஸோ நம்மளோட வேலை ஆப்ரேஷனில் நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமோ அதில் நமக்கு எக்கானமி நமக்கு வந்து ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் அந்த இடத்துல குறைக்குது. ஸோ அதை எப்படி அப்படின்னாக்கா நம்ம பிளான் பண்ணாமல் ஒரு ஒர்க் பண்ணும்போது அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்ஸும் தெரியாத பட்சத்தில் அப்போ அந்த டைம் பீயிங்க்கு நமக்கு என்ன பண்ணும், இது பண்ணலாம் அதை பண்ணலாம் இந்த இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அந்த ஸ்டெப் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு வளவளவலன்னு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இழுத்துட்டே போவோம் ஒரு ஒர்க்கு. ஆனால் இதுவே நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஒர்க் இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிச்சிடுறோம் இல்லை இத்தனை பேரை வச்சு நம்ம முடிக்கிறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணுறோம்னா நமக்கு ஒரு எக்கானமி அந்த இடத்துல நமக்கு ஒரு சிக்கனம் என்ன செய்யுது கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பிளான் பண்ணாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கம்பெனியில் 1500 யூனிட்டை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம பிளானே பண்ணல, பண்ணாமல் ஒரு 10 பேர் நம்ம இறக்கிட்டோம்னா அதனால் நமக்கு என்ன ஆகும், தேவையில்லாத மேன் பவர் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து வேஜஸ் கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள். இதுவே நம்ம பிளான் பண்ணிவிட்டோம் 1500 யூனிட் மட்டும்தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு 3 to 5 மேன் பவர் நமக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம முன்னாடியே முடிவு பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, எக்கானமி அந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இது எப்போ நமக்கு கிடைக்கும்னா பிளான் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னாக்கா என்கரேஜஸ் இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஸோ இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை புது புது விதமான புதுசு புதுசான கண்டுபிடிப்புகளுக்கும் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அவங்களுடைய அவங்களுடைய எப்படியெல்லாம் இன்னும் புது விதமான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரலாம் இந்த மாதிரிலாம் ஒர்க்கு நம்ம வந்து ஸ்மார்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற அந்த க்ரியேட்டிவிட்டியெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பிளானிங் முக்கியம். ஏன்னா முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு புதுசு புதுசான ஐடியா நமக்கு கிடைக்கும். பிளான் பண்ணாமல் ஆன் த ஸ்பாட்டில் எந்த ஒர்க் நம்ம பண்ணாலும் அது நமக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக என்ன செய்யாது, அமையாது. அப்போ நம்ம முன்னாடியே திட்டமிட்டு செய்யும் பொழுது ஒரு வேலையை ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம என்ன செய்ய முடியும், செய்ய முடியும், சீக்கிரமாக முடிக்க முடியும், இல்லை எஃபிஷியண்ட்டாக திறமையாக நம்ம அதை செய்ய முடியும், இன்னும் பெட்டராக மற்றவங்களை காட்டிலும் என்ன செய்ய முடியும், பெட்டராக பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம எப்போ செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா பிளான் பண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும். திடீர்னு ஆன் த ஸ்பாட்டில் ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் எஃபிஷியன்ட் இருக்காது, எஃபெக்டிவாக அதில் என்ன செய்யாது இருக்காது. அப்போ நான் ஒரு மேனேஜர் வந்து ஒரு இன்னோவேஷன் புதுசு புதுசான விஷயங்களை கண்டுபிடிக்கணும், ஒரு க்ரியேட்டிவாக செய்யணும் அப்படின்னாக்கா அந்த எந்த வேலை செய்ய போகிறோமோ அதை முன்னாடி என்ன பண்ணிடணும், பிளான் பண்ணிடணும். அப்போ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு புது விதமான ஐடியாஸ் என்ன பண்ணும் கிடைக்கும், அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா பிளானிங் என்ன செய்யுது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பெட்டர் கோஆர்டினேஷன், இது ரொம்ப முக்கியம். கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒரு வேலையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னா அந்த ஆர்கனைசேஷனில் ஒருத்தவங்க மட்டுமே வேலை செய்யலை, ஒரு 10 பேர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 10 பேருமே ஒரே மாதிரி மைண்ட் செட்டோட அந்த ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்க்காக மட்டுமே அந்த பர்பஸ்க்காக அவங்க வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ண முடியும். இல்லை ஒருத்தவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்காக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் போது அந்த கோல் என்ன பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ பிளான் பண்ணுறதுனால எனக்கு என்ன நடக்குதுன்னா 10 பேருக்கானால் 10 பேருக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறத நம்ம அலாட் பண்ணிடுறோம், அவங்களுக்கு அசைன் பண்ணி கொடுத்துடுறோம். அப்போ கொடுக்கும்போது இவங்க ஒர்க் முடிச்சோடனே இவங்க நம்பர் 1, அவரோட ஒர்க் முடித்தோடனே நம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணணும், நம்பர் 2 முடிச்சோடனே நம்பர் 3. ஸோ ஒரு கோஆர்டினேஷன் அந்த இடத்துல இருக்கும், இவங்க இந்த ஒர்க் பண்ணி முடிச்சோன்னா அடுத்தது அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம
முன்னாடியே பிளான் பண்ணிட்டதுனால ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரே நோக்கத்துக்காக என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு எஃபிஷியன்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம ரிசல்ட் நமக்கு அந்த இடத்துல நல்லா கிடைக்கும். அப்போனா கோஆர்டினேஷன் இருக்கணுன்னாக்கா பிளானிங் முக்கியம். பிளான் பண்ணாமல் நம்மளால் கோஆர்டினேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்திங்கன்னா அலோ மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். ஸோ இப்போ பிளான் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எது தேவையோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளான் பண்ணாமல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் யோசிக்கணும் அவங்களால. இப்போ எல்லாத்தையும் யோசிக்கும் போது டைம் வேஸ்ட் ஆகுது, மணி வேஸ்ட் ஆகுது, எல்லாமே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அப்போனா பிளான் பண்ணுறாங்க திட்டமிடுதல் செய்யும் பொழுது என்ன வேலையை செய்ய போகிறோம், இன்றைக்கி இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவு வரும்போது ஒரு டிசிஷன் அவங்க எடுத்திருக்கும் போது தேவையில்லாத வேலைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஒமிட் பண்ணுறதுக்கான, இக்னோர் பண்ணுறதுக்கான எல்லா சான்சஸும் அவங்களுக்கு இருக்குது. அப்போது பிளான் பண்ணுறதுனால இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ பிளான் பண்ணும்போது ஒரு ஒர்க் என்ன பண்ண முடியும், எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இதுதான் பிளானிங்கோட அட்வான்டேஜஸ்.